ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைட் காம்போனன்ட்ஸ், அதாவது வந்து இப்போ கீழே ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கோ அதில் வந்து எப்படி கிராஸஸ் போடுறது, அண்ட் தென் எப்படி வந்து நம்ம ட்ரீஸ்லாம் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஃப்ளோர் பிளானில் கீழே சைட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நம்ம லெவல்ஸ் எல்லாம் வச்சு ட்ரா பண்ணி பார்த்துருப்போம், இதில் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த சைட் ஆப்ஷன் போகும். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் நம்ம பில்டிங் இருக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல டோப்போ சர்ஃபேஸ், டோப்போ சர்ஃபேஸ்னால் ஒன்றும் இல்லை சாயில்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ளேஸ் பண்ணுறது. அதில் ரெண்டு மெத்தட் இருக்குது, ப்ளேஸ் அ பாயிண்ட், கிரியேட் இம்போர்ட். ஏன்னா இம்போர்ட் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஐ மீன் ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இல்லைனா இப்போ ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், அண்ட் தென் இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ நாலு பாயிண்ட் கொடுத்துட்டு நம்ம டிக் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ 3D வச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து கீழே ஒரு சாயில் லேயர் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ க்ரியேட் ஆகிருக்குங்களா, ஃபைன். இப்போது எப்படி நம்ம காம்போனன்ட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் சைட் பிளான் போயிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் சைட் காம்போனன்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ சைட் காம்போனன்ட்னா ஒன்றும் இல்லை ட்ரீஸ். இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் நிறைய டைப் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது, அமெரிக்கன் பீச், இந்த ஒரு ட்ரீ வைக்கிறோம், அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. இல்லை நம்ம ட்ரீஸ் வந்து அன்றைக்கி சொன்ன வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க காம்போனண்ட்டாக அப்படின்னா, இங்கே லோட் ஃபேமிலி கொடுத்து அதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஒரு இதாக கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு ஃபைனலாக 3D வச்சு பார்ப்போம் எப்படி இருக்கேன். ஸோ நிறைய ட்ரீஸ் ப்ளேஸ் பண்ணிட்டே வரோம். ஓகே, போதும், கொடுத்துட்டு இப்போ நம்ம 3D வச்சுப்போம். கொஞ்சம் லோட் ஆகும், எவ்வளோ எவ்வளோ காம்போனன்ட்ஸ் நம்ம வந்து வீட்டில் ஆட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வந்து லோடிங் டைமும் ரெண்டரிங் டைமும் இருக்கும். ஓகேவா, ஸோ பாருங்கள் நம்ம ட்ரீஸ் ப்ளேஸ் பண்ணலாம் இங்கே இருக்குது, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ரேட் ரேஸ் கொடுத்து ஒரு பார்ஷியல் ரியலிஸ்டிக் விலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் ஒயிட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து நம்ம ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வச்சுக்கலாம். ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிராஃபிக் டிஸ்பிளேயில் பேக்ரவுண்ட், பேக்ரவுண்டில் வந்து நம்ம ஸ்கை கொடுத்துக்கலாம், ஆர் கிரேடியன்ட், கிரேடியன்ட் போயிட்டு ஸ்கை ப்ளூ, இது வந்து நம்ம நோ கலர், நோ கலர் கொடுத்து ஓகே, அதை ஹரிசன் ஒயிட் இருக்கட்டும். இந்த விஷுவல் ஸ்டைல் டேபை எப்படி நம்ம வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்றது டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, சாப்பிடு, அண்ட் தென் ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரேட் ரேஸ் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணுறது. ஓகே, எப்படி மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணுறது, இப்போ நம்ம கூகுளில் ஒரு இமேஜஸ் பார்க்குறோன்னா அந்த இமேஜ் எப்படி நம்ம ஒரு பெயிண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம் ஒரு மெட்டீரியலாக. அப்புறம் இந்த லே அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாயிலாக இருக்கா, ஸோ அதை எப்படி நம்ம வந்து கிராஸை வச்சு மெட்டீரியல் மாற்றுறது, எப்படி இருக்குது பெயிண்டிங் கொடுக்குறது அப்படின்ற ஒரு ஒரு வீடியோவை பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கா. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து சைட் காம்போனன்ட்ஸ். இதில் நீங்கள் காம்போனன்ட் பை கார் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி காரை கூட நீங்கள் லோட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்ன பிளேயிங் ஏரியா, ஸோ எது வேணுமோ நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன்.
நெக்ஸ்ட் வீடியோ எப்படி நம்ம மெட்டீரியல் ஆட் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு பெயிண்டிங் இந்த பில்டிங்லாம் த்ரூவாக பெயிண்டிங் கொடுத்துட்டு ஃபைனலாக ரெண்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.